ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். இப்போ இந்த ஊடகங்கள் வந்து ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகளெல்லாம் மோடிஜியை பார்த்து வயிறு எரிஞ்சு சாகிறாங்க. ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைனில் நடக்கிறது வந்து ஒரு விளையாட்டு போட்டி இல்லை, ஒவ்வொருத்தனும் உயிருக்காக போராடும் போராட்டம். அங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்குது. அங்கே வந்து 4 மத்திய அமைச்சர்களை அனுப்பி 4 நாட்டுக்கு அனுப்பி நம்ம மாணவர்கள் மக்கள் எல்லாத்தையுமே சந்தித்து அவங்களெல்லாம் ட்ரெயின் மூலமாக பஸ் மூலயமா பார்டரை கொண்டு வந்து அவங்கள விமானம் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வர பாடுபட்டு கொண்டிருக்கிற மோடிஜியை பார்த்து இந்த தமிழக ஊடகங்கள் தமிழக அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து எங்கே அந்த கிரெடிட் வந்து மோடிஜிக்கு போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பிணை அரசியல் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அதாவது அங்கே ஒரு 10 பேர் செத்தரணும், உடனே அதை வச்சு ஒப்பாரி வச்சு இந்த நீட் எதிர்ப்பு பாரு மோடிஜி தம்பி இது பண்ணிட்டாரு இவரால் தான் 10 பேர் செத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராடி கொண்டிருக்காங்க. ஆனால் எந்த உயிருக்கும் பாதுகாப்பாக ஆபத்தில்லாமல் கூட்டி வருவது தான் பிரதமர் மோடிஜின்னு திட்டம். ஆட பாருங்கள், உக்ரைனுக்கும் உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கும் இந்தியர்களுக்கும் நிவாரணப் பொருட்கள். அந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கு அமைதி படுத்துறதுக்காக அவ்வளவு போராடிட்டுருக்காரு. இந்த தமிழக ஊடகங்கள் சொல்லி கொடுத்து பேட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றுமே கிடைக்கல, ஒரு ட்ரெயின் ஏற முடியல, எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு. அட பாவிகளா, அங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்குது, அவன் உயிரை காப்பாற்றினா போதுன்ட்டு வெளியே வராமல் உனக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு உனக்கு கேக்கு எல்லாம் வந்து இந்த மத்திய அமைச்சர் வந்து ஊட்டி விடுவாங்களா? கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு வெளியே வர்றதை விட்டு போட்டு நீங்கள் வந்து இங்கே பிரதமர் மோடிஜியை பற்றியும் மத்திய அரசை பற்றியும் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த டிவி காரணங்கள்லாம் வந்து முதலே சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி. இங்கே நீங்களாவது பணக்கார பசங்க உக்ரைன் போய் படிச்சிங்க, இங்கே தமிழ்நாட்டில் பசங்களை வந்து பாருங்கள், பள்ளிக்கூடம் படிக்கும் மாணவர்களை இடம் கிடைக்காம ஃபுட்போலில் நின்று 20 பேர் 30 பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நம்ம தேசத்தில் உங்களுக்கு இராணுவ விமானங்களை அனுப்பி ஏர் இந்தியா விமானங்களை அனுப்பி உங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு வர இவ்வளவு ஒரு போராட்டம் பண்ணி ரெண்டு அதிபர்கிட்டையும் பேசி இந்திய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏறக்கூடக்கூடாது, எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு அவ்வளோ பாடுபடுறாரு. நீங்கள் அவ்வளவு அசால்ட்டாக வந்துட்டு இல்லை, எங்கிருந்தியா இப்படியெல்லாம் சுயநலமாக இருக்கிறீங்க? ஒரு மாணவனாவது பேட்டி எடுக்க ஒரு மாணவனாவது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் செய்யணும், இங்கே ஒரு அமைதி ஏற்படணும், உக்ரைன் மக்கள் நல்லவங்க, ரஷ்யா மக்கள் நல்லவங்க, இந்த போரை நிறுத்துறதுக்கு மோடிஜியா ஒரு உதவி பண்ணுங்கன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? உனக்கு சோறு கிடைக்கல, உனக்கு பிஸ்கட் கிடைக்கல, உனக்கு கேக் கிடைக்கல, உனக்கு குடிக்க தண்ணி கிடைக்கலன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை எல்லாம் கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு வர்ற என் மோடிஜியை பார்த்து குறை சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? மாணவர்களே, தயவு செஞ்சு தமிழக ஊடகங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஃபோன் நம்பர் கிடைக்கிது, உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி கொடுக்குறீங்க, அது எப்படி ஒரு மோடிஜிக்கு எதிராக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாந்து பேசுகிறாங்க? தமிழ்நாட்டிலேருந்து ஊடகங்கள் என்ன சொன்னாலும் சரி, அரசியல் கட்சி என்ன சொன்னாலும் சரி, நீ இந்தியன் என்கிற ஒரு உணர்வு உனக்கு இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டுக்கிறீங்களா? இந்தியாவில் அனைத்து மாணவர்களையும் பிரதமர் மோடிஜி எடுத்துக்கொண்டு வரணும் உயிரோட, அவங்களை பத்திரமாக மீட்டு வர வேண்டும். ஏன்னா அவர் இந்தியாவுக்கான பிரதமர். ஏயா, ஒரு நாட்டு அதிபர் ரஷ்ய அதிபர் புதின் அவர் வந்து ட்ரெயின் ஏறி உங்களை எல்லாம் நான் ஏதாவது குறை இருக்கா, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஆபத்துலேயே நீங்களாம் போயிட்டு வாங்க சந்தோஷமானு கைவிட்டு அனுப்புகிறாரு. அந்தளவுக்கு நம்ம இந்தியா எவ்வளவு உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை கூட உங்களை மாணவர்களால் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? இனிமேல் குறை சொல்வதை விடுங்கள். தமிழக ஊடகங்களோ தமிழ் அரசியல் கட்சிகளோ உங்களுடன் தொடர்பு கொண்டால் தயவு செய்து அந்த போனை கட் பண்ணுங்கள். இந்திய தேசத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுத்தாருங்க. அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, வேறு நாட்டுக்காரனெல்லாம் நம்ம தேசிய கொடியை பிடிச்சி நாங்கள் பாரத் மாதாக்கு ஜெய் மோடி சர்க்கார், இந்தியா வாழ்க, மோடிஜி வாழ்கன்னு சொல்லி அவன் தப்பிச்சு அவன் நாட்டுக்கு போயிட்டுருக்கிறான். உங்களுக்கு இவ்வளவு தூரம் பண்ணி கூட நம்ம நாட்டு கொடியை கையில் பிடிச்சி நீங்கள் உங்களால் வர முடியாதா? எவ்வளவு ஒரு வக்கர புத்தி உங்களுக்கெல்லாம். இந்திய தேசம் என்பது சாதாரண விளையாட்டு இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு தலை நிமிர்த்தியை கொண்டு வந்திருக்கார் நம்ம மோடிஜி. தயவு செய்து இனிமேல் நீங்கள் யாருமே இந்த மாதிரி பேட்டி கொடுக்காதீங்க, நம்ம இந்தியாவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாதீங்க. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.